ி வந்த ஒரு உறவுக்காரனை போல் தேரோட்டம் முடிந்த பிறகு ஒரு திருவிழா காண வந்த பக்தனை போல் உங்கள் முற்றத்தில் நிற்கிறேன் எனக்கு அதிசயமாக இருக்கின்றது வண்ணத்து பூச்சியின் உடம்பில் வரைகோடுகள் அதிசயம் துளை செல்லும் காற்று இசையாதல் அதிசயம் குருநாதன் இல்லாத குயில்பாட்டு அதிசயம் என்றான் வைரமுத்து அதைவிட அதிசயம் குவைத்தில் தமிழ் கேட்பதற்கு ஒன்பது மணி தாண்டியும் ஒரு கூட்டம் காத்திருக்கிறதே தமிழ்நாட்டிலேயே தமிழ் கேட்க இன்றைக்கு ஆள் இல்லை கேட்ட ஒரு காலம் இருந்தது புகழேந்தி புலவன் நலவெண்பாவில் பாடுகிறான் தமையந்திக்கு சுயம்மரம் எட்டு திசையிலும் மணிமுடி மன்னர்கள் எல்லாம் சுயமர மண்டபத்திற்கு வந்திருக்கிறார்கள் தமையந்தியின் தோழி தமையந்திற்கு அடையாளம் காட்டினாள் இவன் மகத நாட்டு மன்னன் இவன் குப்த நாட்டு மன்னன் இவன் மௌரிய நாட்டின் மன்னன் என்று ஒவ்வொரு நாட்டு மன்னனையும் அவள் அறிமுகம் செய்தாள் அவந்தி நாட்டு மன்னனை அடையாளம் சொல்லுகிற பொழுது சொன்னால் இவன் அவந்தி நாடாளுகிற மன்னன் இவனுக்கு என்ன சிறப்பு தெரியுமா இவன் நாட்டில் தடாகம் உண்டு தடாகம் நிறைய தாமரை மலர்கள் உண்டு தடாகம் நிறைய தண்ணீர் உண்டு தாகம் எடுத்த எருமை கடா ஒன்று பசி எடுத்து விரைந்து ஓடுகிறது தடாகத்தையும் தடாகத்தில் பூத்தி சிரிக்கிற கூளை மலர்களையும் பார்த்த பொழுது ஆஹா தாகத்திற்கும் பசிக்கும் தீனி கிடைத்து விட்டது என்று தடால் என்றது தடாகத்தில் குதித்தது தாகம் தீர தண்ணீர் குடித்துவிட்டு பசி தீர்வதற்கு குவளை மலரை எடுத்து தின்பதற்கு தொடங்கி ஒரு குவளை மலரை கடித்ததுதான் மலரின் உச்சியிலே வண்டு ஒன்று இருந்தது அந்த வண்டினுடைய ரீங்காரம் எருமையின் காதல் கேட்டது கேட்ட மாத்திரத்தில் கடித்த எருமை அப்படியே அசைவற்று நின்றது வண்டின் ரீங்காரத்தை கேட்டுக்கொண்டே அந்த குவளை மலரை தின்னாமல் அசைவற்று நின்றது வண்டின் ரீங்காரத்தை கேட்கிற அருமை அன்றைக்கு எருமைக்கே இருந்தது ஆனால் இன்றைக்கு அருமை தமிழர்களுக்கு அது இல்லாமல் போற காலகட்டத்தில் குவைத்து தமிழோசை மன்றத்தில் அரங்கம் நிறை அமர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு இருக்கிற அச்சமெல்லாம் அணி ஒன்பதை தாண்டிவிட்டது தங்குகிற இடங்களுக்கு விரைந்து போக வேண்டிய கடமை உங்களுக்கு முன்னால் காத்திருக்கிறது வாழ்க்கையை தேடி நீங்கள் இங்கே வந்தீர்கள் பல இளைஞர்களின் பருவ காலங்கள் இங்கே பாழாகி கொண்டிருப்பதை நான் கண்ணால் பார்த்தேன் என் பிறந்த பொன்னாட்டில் அவர்களுக்கு வாழ்க்கை வாய்க்கதால் இங்கே வந்தார்கள் குவைத்தில் அவனுக்கு ஒரு அங்கீகாரமும் வாழ்க்கையும் கொடுத்த ஷேக்குகளுக்கு ஒரு ஷேக்கன் கொடுக்கத்தான் விரும்புகிறேன் கடந்த ஆண்டை நான் அழைக்கப்பட்டேன் புகார் நோக்கி புறப்படுவோம் என்று கடந்த ஆண்டை தலைப்பு தந்தால் நான் கோவை மத்திய சிறைச்சாலை நோக்கி புறப்பட்டேன் அதனால் கடந்த ஆண்டு புகார் நோக்கி புறப்படுவோம் என்கிற தலைப்பை அணி செய்ய முடியவில்லை எனக்கு இருக்கிற அச்சமெல்லாம் இது கொஞ்சம் கடினமான தலைப்பு தான் கடைசி வரை உங்களை தக்க வைக்க முடியுமா என்றொரு ஏக்கம் தான் கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் இருந்தால்தான் நீங்கள் தம்பிகள் அண்ணா அரங்கத்தில் தங்க தம்பிகளே தங்க தம்பிகளே என்று அழைப்பாராம் ஏன் தங்க தம்பிகளே தங்க தம்பிகளை என்று அழைத்தார் என்றால் கடைசி வரைக்கும் அந்த தம்பிகள் தங்க வேண்டும் என்பதற்காக கட்டி தங்கம் வெட்டி எடுத்து என்று கவிஞன் கண்ணதாசன் பாடினான் கட்டி தங்கத்தை எல்லாம் இப்படி வெட்டி எடுத்து கொண்டு வர முடியாது கோலார் தங்கவயிலுக்குள்ளே பதினெட்டாயிரம் அடி பள்ளத்துக்குள்ளே ஊருடுருவி ஒரு டன் மண்ணை கொண்டு வருவார்கள் அந்த மண்ணை ஆலையில் போட்டு சலிக்கிற பொழுது முதலில் கடினமாக இருக்கின்ற மண் வெளியேறும் அடுத்து சலிப்பார்கள் கடினமாக இருக்கின்ற களி வெளியேறும் அடுத்து சலிப்பார்கள் செம்மண் வெளியேறும் மணல் வெளியேறும் அதற்கு பிறகு இரும்பு வெளியேறும் துத்தநாகம் வெளியேறும் தாமரம் வெளியேறும் ஒரு டன் மணல் சலித்தால்